அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் எப்படி அவனுடைய வியாபாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும், அவனுடைய உடல் தூய்மையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், இப்படியான எல்லா விஷயங்களுக்கும் மனிதன் தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சில வியாபாரங்களை கூட நமக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். அது என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். புகாரிலே 2185வது ஹதீஸாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரத்தில் உள்ள கனிகள் பலன் உறுதிப்படும் நிலையை அடையாத வரை விற்க வேண்டாம், மேலும் உலர்ந்த கனிகளுக்காக மரத்தில் உள்ள கனிகளையும் விற்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள்.